ஹாய், ஹலோ, வணக்கம். ஐ எம் சவின் குமார். என்னோடய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சவினஸ்கே. இதுதான் என்னோடய மொதல் வீடியோ. மொதல் வீடியோன்றனால என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் சரி ஏதோ ஒன்று பேசுவோம், நமக்கு தெரிஞ்ச லெசன் பற்றி பேசுவோம், லைஃப் லெசன் பற்றி பேசலாம் அப்படின்ற ஒரு தாட்டை தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், லேர்னிங். லேர்னிங்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுட்ருக்கோம், மேக்ஸிமம் எல்லாருமே தப்பாக தான் புரிஞ்சுட்ருக்காங்க. பேரண்ட்ஸும் அப்படி தான். ஏன்னா படிக்காத பேரண்ட்ஸ்க்கு பூராமே ஒரு தாட் என்னென்னா, பசங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மார்க் மட்டும்தான் மீன் பண்ணுறாங்க. ஸ்கூல் கேட்டகரி படித்தா போதும், மார்க் மார்க் மார்க், எல்லாருமே மார்க்கை பேஸ் பண்ணி விடுறாங்க. அஃப்கோர்ஸ் மார்க் வந்து ஒரு சில இடங்களில் தேவைப்படுது, பட் இன் லாஸ்ட் ஃபைனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் ஒரு விஷயமாகவே இருக்காது. மார்க்கே இல்லைனாலும் நிறைய பேர் டேலண்ட் வச்சு பழச்சு வந்திருக்காங்க. கேட்கலாம், ஏகப்பட்ட பேர் படிச்சு தானே பெரிய இல்லைனாங்க அப்படின்னா, பட் எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. நம்ம சிஸ்டமும் அப்படி தான், அதை ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாரும் வேலை பார்க்குறதுக்காக தான். இப்போ மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்க வீட்டில், நீ படித்து ஒரு நல்ல வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பிகாஸ் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேலையில் வர சம்பளத்தை தான் பார்க்குறாங்க. பிஸ்னஸ் பெருசாக பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிருக்கலாம். அவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ லெசன்ஸ் நிறைய இருக்கு, நீங்க கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. படிப்பு மட்டும் வச்சிருப்போம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம வேலை மட்டும்தான் பார்க்கணும். எந்த கம்பெனிக்கு போனாலும், ஈவன் நீங்க இன்ஜினியர் ஆனாலும் சரி, இல்ல டாக்டர் ஆனாலும் சரி, டாக்டர் ஆனாலும் நிறைய இடத்துல சிக்கிட்டே அதுக்கு கம்ப ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் கீழே ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. போதுமான பேசிக் நாலேஜ் இல்லாம அங்க போய் மாட்டிக்குவாங்க. ஸோ நீங்க வெளியே போயிட்டு நிறைய கத்துக்கணும். கத்துக்கிட்டே இருந்தா மட்டும்தான் உங்களால ஒரு டெவலப்மெண்ட் பண்ண முடியும், டெவலப் ஆக முடியும். காலேஜ் போனாலும் சரி, ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஸ்கூல் படிக்கலாம், பட் காலேஜ் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. காலேஜில் அட்டண்டன்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், பட் ஓரளவுக்கு ஸ்டாஃபை கரெக்ட் பண்ணி நீங்க போய் சுத்துங்க. அதான் உங்களுக்கும் ஒரு நல்லதுன்னு அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் காலேஜ்ல இருக்கிறது வந்து என்றைக்குமே உங்களுக்கு செட் ஆகுது. ஸ்கூலில் கூட நிறைய சொல்லி தருவாங்க, காலேஜில் அவங்க சொல்லி தருவாங்களான்னு தெரியாது. காலேஜில் மேக்ஸிமம் இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா யூடியூப் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி. ஏன்னா ஐ எம் ஆல்சோ இன்ஜினியர், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். என்னன்னா எனக்கு யூடியூப் தான் எல்லாமே. யூடியூப் வச்சு தான் நாங்கள் படித்து பாஸ் ஆகுது முக்கால்வாசி. காலேஜில் வந்து சொல்கிறது ஓரளவுக்கு போய் தூங்கிடுவேன், தூக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஆனால் வெளியே கற்றுக்கிட்டது தான் அதிகம். வெளியே கற்றுக்கிட்டதை வச்சு தான் வேலைக்கு போனதும் அப்படி தான் போகணும். ஸோ லெசன்ஸ் வந்து அந்த மாதிரி தான். ஏகப்பட்ட தப்புலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்றைக்குமே ஒருத்தவங்களை நம்பி இருக்காதீங்க, யாரையுமே நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஈவன் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்பா அம்மா ஓகே, மற்றபடி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க சரி, யாராக இருந்தாலுமே ஒரு நாள் நமக்கு அவங்களுக்கும் ஏதோ சண்டை வரலாம், ஏதோ சச்சை வரலாம், பட் யாரையுமே நம்பாதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்ப நீங்களா நின்று சமாளிக்க பாருங்க. யாரையோ இன்னொரு ஆளை போய் நீங்க தேடி அவன் இருந்தால் தான் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் வேற ஒருத்தவங்களோட ஹெல்ப் நீடித்து இருக்கணும். உங்களோட சொந்த காலில் நிற்கிற மாதிரி வராது. ஏன்னா நீங்க தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு அப்படின்றப்ப நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்க இன்னொருத்தர் இருந்தால் தான் என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா அவன் கழட்டி விட்டு போயிட்டான்னா நீங்க ஒண்ணுமே இல்லை, ஜீரோன்ற மாதிரி ஆயிரும். ஸோ லைஃப்ல எப்பவுமே அதை கத்துக்கங்க. யாரையுமே அதிகமா நம்பவும் கூடாது, யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. எப்பவுமே உங்களுக்கானதை நீங்க டிசைட் பண்ணுங்க, அதுதான் நல்லா இருக்கும். பிகாஸ் ஆஃப் நீங்க ஒரு ஆள் அப்படின்னா நீங்க எடுக்கிற டிசிஷன் உங்களுக்கு பிடிச்சதா மட்டும்தான் இருக்கும். மேபி சஜஷன்ஸ் வேணா கேட்டுக்கலாம் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட, பட் நீங்க இன்னொருத்தனை உள்ள கோர்த்து வச்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப நம்பக்கூடிய ஆளாக இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ லைஃப்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத பாருங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சது பண்ணல அப்படின்னா ஃபியூச்சர்ல நிறைய வருத்தப்படுவீங்க. ஈவன் அது வந்து லவ்வாக கூட இருக்கலாம், ஈவன் சேட்டைகளாக கூட இருக்கலாம், ஈவன் டான்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கு. இப்போ உங்களுக்கு டான்ஸ் ஆனும் தோல்ச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆடுங்க. நீங்கள் ஆடாமல் ஒரு டைம் பின்வாங்கினீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் எங்கேயுமே டான்ஸ் ஆட முடியாது. அது மாதிரி தான் இப்போ லவ் இல்லை க்ரஷ், அப்புறம் இன்ஃபாச்சுவேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கணும். இல்லைன்னா தான் பிரச்சனை. இருக்கும், இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லிடுங்க, சொல்லாமல் வந்துடாதீங்க. போய் சும்மா சொல்லுங்க, அதுக்குன்னு ப்ரெஷர் பண்ணி அவங்க டார்ச்சர் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு தோணுதா சொல்லிடுங்க, அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஃபியூச்சரில் வந்து வருத்தப்படக்கூடாது. ஈவன் எல்லாருமே பண்ணுறது தான், ஈவன் நானும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். சொல்லாமல் இருக்கோமே, சொல்லாமல் இருக்கோம்,
மேபி எஃபர்ட் போட்டாங்க, இங்கேயும் சுற்றி இருப்போம், இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்குமேனு ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி அப்புறம் நான் சொல்லிட்டேன், சொன்னதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னென்னா சொல்லணும் அவ்வளோதான், சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நம்ம பாட்டுக்கு வந்துக்கலாம், எதுவுமே சொல்லக்கூடாது. அந்த மாதிரி தான், அது மாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லிடுங்க. இது ஒரு மெயின் இஷ்யூனா இது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு நார்மல் கைஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சில லெசன்ஸ் தான் நான் சொல்கிறது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் மென்டாலிட்டி மணி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மணியை பொறுத்த வரைக்கும் அதை வந்து நீங்கள் கடவுளாக பார்க்காதீங்க, அது ஒரு டூல் அவ்வளோதான். அந்த மணியை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், மணியை வச்சு தான், மணி இல்லைன்னா எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் இப்போ இருக்கு. பிகாஸ் ஆஃப் எல்லாமே மணி தான், அந்த ஒரு பேப்பருக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கதும் சேடாக இருக்கதும் இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் பேட் சுச்சுவேஷன் இருக்கீங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் மணி மட்டும்தான். ஈவன் நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க, மணி இல்லை அப்படின்னா உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியாது. அதுக்கு ஏகப்பட்ட தத்துவம் சொல்கிறேன்னு சொல்ல வேணா, ஃபேக்ட் அதுதான். இப்போ காசு இல்லைன்னா தான் உங்கள் வீட்டில் சாப்பாடு கிடைக்காது, இல்லை நீங்கள் நினச்சது பண்ண முடியாது. காசு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நினச்சது எது வேணால் பண்ணலாம், எது வேணால் வாங்கிக்கலாம், உங்களுக்கு எங்கே சேரணுமோ சேர்ந்துக்கலாம், என்ன வேணுமோ வாங்கிக்கலாம், என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணலாம், எல்லாமே மணி. அது பண்ணிங்க ஹாப்பியாக இருக்கும். பட் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு இந்த பெரிய பெரிய கோடீஸ்வரங்க இருக்காங்களோ அவங்களுக்கு மணியில் பெரிய ஒரு அட்ராக்ஷன் இருக்காது, ஏன்னா பிகாஸ் அவங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நல்ல ஒரு கேரக்டரான ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்க மாட்டாங்க. பட் நமக்கு இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரொம்ப ஒரு அட்டாச்சாக ஜாலியாக ரொம்ப லாயலாக ஹாப்பியாக இருக்கும். இது ஒரு ஃபேமிலி, பட் அவங்களுக்கு வந்து அது மேக்ஸிமம் கிடைக்காது, பிகாஸ் ஆஃப் அவங்களை சுற்றி சரௌண்டிங்கில் அப்புறம் மணியோட ஒரு காற்று வீசிகிட்டு இருக்கும். அவங்களோட ஆசை வந்து என்னென்னா, நம்மள மாதிரி ஃபேமிலி கிடைக்கணும், நமக்கு வந்து அவங்கள மாதிரி மணி கிடைக்கணும் அப்படின்றது தான், ரெண்டு பேத்துக்குமே ஒரு குறையாக தான் இருக்கும். ஸோ இன்னொரு பெரிய விஷயம் என்ன சொல்ல வரணும் அப்படின்னா, ஓவர் திங்கிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாஸ்ட்டை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க, பாஸ்ட்ல இது நடந்துருச்சு, அவங்க இது பண்ணிட்டாங்க, இது அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நமக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அது அப்புறம் வந்து ஃபியூச்சரை பத்தி நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம எதுவுமே தெரியாம இருக்குமே, ஃபியூச்சர்ல வந்து நமக்கு வேலை கிடைக்குமா, இல்லை நம்ம எதாவது பிசினஸ் ஆரம்பிப்போமா, ஏதாவது பண்ணணுமே, ஒண்ணுமே பண்ணாம இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க. பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு நெகட்டிவா பேசுறேன் நினைக்க வேணா, இன்னைக்கு நம்ம தூங்குறோம் அப்படின்னா நாளைக்கு எந்திரிக்கிறதே டவுட், பிகாஸ் ஆஃப் நம்மளோட உணவு முறைகள் வந்து அப்படி இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த செகண்ட் இல்ல இந்த நிமிஷம் வந்து நான் ஹாப்பியா இருக்கேனா, என்ன பண்ண நான் ஹாப்பியா இருப்பேன். கிளாஸ்ல இருக்கீங்க, கிளாஸ்ல இருக்கப்ப அவன் ஒருத்தவங்களை வந்து கிண்டல் பண்ணிட்டான், அவங்கள நக்கல் பண்ணிட்டான் அப்படின்னா அவன்கிட்ட பேசாம கோவப்பட்டு பேசாம இருக்கீங்களா? ஏன் இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க, பேசுங்க. நீங்க பாட்டுக்கு கம்மனு பேசலாம், பேசுறப்ப நம்ம இந்த மொமெண்ட் ஹாப்பியா இருக்கோமா அப்படின்றது பாருங்க. நம்ம ஹாப்பியா இருந்தா அவனும் ஹாப்பியா இருப்பான். ஏன்னா இது நான் ஃபீல் பண்ணிருக்கேன், என் பக்கத்தில் அவங்க தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க, நான் பாட்டுக்கு நம்மகிட்ட பேச மாட்டாங்க, நம்மகிட்ட பேசினா தான் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபீல்ஸ் வந்து இருக்கும். பட் அப்போ வந்து என் ப்ரெஷர் இருக்கும் மண்டைக்குள்ள, நம்மள யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவனுங்க வந்து பயப்படுறானுங்கிட்ட பேசுறக்கே அந்தளவுக்கு ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை பண்ணுங்க, தோன்றத செய்யுங்க, சரிங்களா? மற்றவங்க என்ன நினைப்பாங்க பார்க்காதீங்க. இந்த வேர்ல்டு வந்து உங்களுக்காக மட்டும்தான், மற்றவங்களுக்காக நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லை. அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக நீங்கள் ஒன்றும் இங்கே வரல, உங்களை நீங்களே இம்ப்ரெஸ் பண்ணணும், நீங்களே உங்களை ஃபீல் பண்ணணும், அடடா நம்ம இப்படி பண்ணிட்டோமே சூப்பரில் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள், எதுக்கும் வெக்கப்பட வேணாம். பிகாஸ் ஆஃப் நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா ஏகப்பட்ட பேர் கலாய்ப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, பட் பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க இது கூட பண்ணல அப்படின்றதான் என்னோட ஃபீலு. நானே எதை வேணா சொல்லிகிட்டு இருப்பேன், பிகாஸ் யாரும் சொல்ல போறதில்லை, நானே சொன்னாதான் உண்டு. நம்மளெல்லாம் நம்ம அப்படிதான் பண்ணிக்கணும். என் சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன தோணுது இந்த வீடியோ பத்தி அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல ஏதாவது பிக் லெசன்ஸ் ஏதாவது இருக்கா, கத்துக்க வேண்டியது ஒன்று இருக்கு, இதுதான் ஒரு விஷயம், இதை புரிஞ்சுட்டா போதும் நம்ம வாழ்க்கையில சக்சஸ் ஆகலாம், நிம்மதியா இருக்கலாம். பிகாஸ் சக்சஸ்க்கும் நிம்மதிக்கும் நிறைய விஷயம் இருக்கு, ஒரு கனெக்ஷன் இருக்கு. நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு அது சக்சஸ் ஒரு சக்சஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பணம் சம்பாதிச்ச எத்தனையோ பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஏன் சூசைட் பண்றாங்கன்னு தான் பணம் இருக்கே, ஏன் சூசைட் பண்றாங்க? பிகாஸ் ஆஃப் அவங்களுக்கான ஒரு நிம்மதி ஒன்று இருக்கணும். நிம்மதி இல்லைன்னா அப்புறம் எதுவும் எவ்வளோ இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏகப்பட்ட பேர் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், எத்தனையோ கோடீஸ்வரங்க இருக்காங்க, பட் அவங்களால நிம்மதி இருக்காது. ஸோ நீங்க போதுமான அளவு பணம் சம்பாதிச்சிங்க அப்படின்னா மனசுல நிம்மதி இருக்கிற அளவுக்கு ஏதாவது நல்ல ஒரு சோல்மேட்டை பாருங்க,
உங்களுக்கு நிம்மதி இருந்தா மட்டும்தான் வாழ்க்கை. நிம்மதி இருக்கு அப்படின்னா அதுதான் சக்சஸ். நிம்மதி இல்லை அப்படின்னா ஒண்ணு, ஏன்னா ஃபைனல் அட் ஃபைனல் நம்ம கையில ஒண்ணுமே இருக்க போறது இல்ல. நம்ம போகும்போது வெறும் அந்த 6 அடி மண்ணு, இல்லைன்னா நம்மள தீயில போட்டு எரிச்சாலும் எரிச்சதுதான். அந்த சாம்பல் மட்டும்தான் மிஞ்சும். காசு பணம் வந்து உங்களை எதுவுமே பண்ணாது. பட் அந்த நேரத்தில் உங்களுக்கு சூழ்ந்து இருக்கிறது என்ன இருக்கும், உங்களோட சொந்த பந்தங்கள், உங்களை உண்மையாவே விரும்புற நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ கூட இருக்கவங்கள பார்த்துக்கோங்க, யாரையுமே திட்டாதீங்க, கோவப்படாதீங்க. கோவப்பட்டால் உங்களோட டைம் வந்து ஏகப்பட்ட டைம் வேஸ்ட். அது இல்லாமல் உங்களை வந்து பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அவன் பண்ணா அப்படின்னா அவனை விட்டுருங்க, அவ்வளோதான். மறுபடியும் அவனை பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு டைம் வேஸ்ட். அவங்களையும் உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு டைம் பிரேக் மாதிரி தான் இருக்கும். ஸோ சும்மா நான் பாட்டுக்கு தத்துவமாக சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.